இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுமே நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த மாதிரி தேடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எந்த ஆப்போட லிங்கும் இருந்திருக்காது. ஏன்னா நான் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ண போறதுல ரிவ்யூ தான் பண்ண போறேன். என்னடா இவன் கேஷ்ஃப்ளோ ஆப்பை ரிவ்யூ பண்ண சொன்னா மேத் பிளஸ் ஆப்போட இன்ட்ரோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? கேஷ்ஃப்ளோவும் நான் தான், மேத் ப்ளஸும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணது ஒரே ஆளுங்க தான். இவனுங்க மட்டும் ஒரே அப்ளிகேஷனை கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு நம்மளை ஏமாற்றும் போது இவனுங்க அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு புது புது இன்ட்ரோவை போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்ட்ரோ. கேஷ்ஃப்ளோ ஆப் இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ண வேணான்னு தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு கோபம், அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த அப்ளிகேஷனோட கான்செப்டை பற்றி பார்த்தோம்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கேப்சா டைப் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்க முடியும், சர்வே அட்டன் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணியும் உங்களால் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. மேத் ப்ளஸ் ஆப்பில் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கேப்சாவை டைப் பண்ணுறது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்சாவில் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேப்சாவை கொடுத்துட்டு இது மூணா எட்டான்னு கேட்குறானுங்க. நீங்கள் மூணுன்னு சொன்னால் எட்டுன்னு சொல்லுவானுங்க, எட்டுன்னு சொன்னால் மூணுன்னு சொல்லுவானுங்க. ஒரு கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணாலே 50 காயின் கொடுக்குறாங்க. இந்த காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோன்னா எனக்கு டோக்கனே கிடைக்கல. சரி, ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட ரிவ்யூஸை படித்தாச்சும் இந்த காயினோட வேல்யூவை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோன்னா 12,000 காயினுக்கு $1 சொல்லியிருந்தாங்க. இது கரெக்டான வேல்யூவா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் மேத் ப்ளஸ் ஆப்லேயே காயினோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால இந்த அப்ளிகேஷன்லையும் காயினோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை படிக்கும்போது தான் ஒரு சூப்பரான ரிவ்யூவை பார்த்தேன். நீங்களும் அந்த ரிவ்யூவை பாருங்கள். 5-star ரேட்டிங் கேட்குது. ஏண்டா மானங்கட்டப்பையில் இப்படி காசு கொடுத்து ரேட்டிங் போட சொல்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு துரத்தி விடணும். எனக்கு என்ன கோவம்னா, இது ஒரு டுபாகூர் ஆப்னு தெரிஞ்சோம், இவன் தர 1,000 ரூபாய் காசுக்காக ப்ரொமோட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். இந்த அப்ளிகேஷனோட மினிமம் வித்ராயல் அமௌண்ட் $5. இதை நீங்க பேடிஎம் இல்லா பேபால் வழியா வித்ரா பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் இல்லை, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனையும் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்து எந்த வெப்சைட்டை ஆப்பை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.